புல்கா செய்கிறதுக்கு பாருங்கள், தேவையான கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஒரு டம்ளர் கோதுமை மாவு, உப்பு தேவையான அளவு, சுடு தண்ணிங்க. சுடு தண்ணியில் தான் நம்ம மாவு பிசைஞ்சால் சாஃப்டாக கிடைக்கும், அதனால் சுடு தண்ணி இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். இந்த உப்பை வந்து போட்டுட்டு நம்ம அதை சுடு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதை பிசையலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு மாவு பாருங்கள், இப்போ நம்மளுக்கு இப்படி ஃபுல்கா மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு பாருங்கள், சாஃப்டாக பாருங்கள் இப்படி இருக்குது மாவு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபுல்காக்கு இப்போ இந்த அளவுக்கு நம்ம தேய்ச்சிட்ருக்கோம். இதே வந்து நீங்கள் ரவுண்டாக தான் இருக்குது, இன்னும் உங்களுக்கு ரவுண்டு வேணும்னா இந்த மாதிரி ஒரு இதில் வந்து ஒரு ஒரு மூடி மாதிரி இதை எடுத்து இதை வந்து நீங்கள் கச்சிதமாக இப்படி நல்லா ஒரு அழுத்திட்டிங்கன்னா இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு இப்படி நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள் கரெக்டாக இப்படி வந்துடும். அவ்வளோதான், இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்கள் கச்சிதமான ஃபுல்காக்கு மாவு வந்து கச்சிதமாகிடும். இதை எடுத்து நீங்கள் போடலாம். பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு. தோசை தவாவை வந்து நான் வச்சுருக்கேன் அடுப்பில், அதில் வந்து இந்த சப்பாத்தியை போட்டு ஒன் சைடு மட்டும் இது வந்தால் போதுங்க. அப்புறமேட்டுக்கு நம்ம எடுத்து அடுப்பில் போட்டு நம்ம ஃபுல்கா மாதிரி நம்ம எடுக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பக்கம் மட்டும்தான் நம்மளுக்கு வேகக்கூடாது, ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி வெந்திருக்கணும். இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் போட போகிறோம். பாருங்கள் எப்படி உப்புது. நம்ம வந்துங்க ஃபுல்காக்கு வந்து நம்ம தொட்டுக்கிறதுக்கு வந்து ஒரு மசாலா கிரேவி பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் வந்து பன்னீர் பாருங்கள், பன்னீர் இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை பட்டாணி பாருங்கள், பச்சை பட்டாணி இந்த அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். கிரேவிக்குங்க இந்த மாதிரி நம்ம இதை வந்து பச்சையாக போட்டு நம்ம வணக்க போகிறதில்ல, ஒரு வணக்கு வணக்கி நான் பாருங்கள் வெங்காயம்லாம் இந்த அளவுக்கு பெருசு பெருசாக அரைஞ்சி வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா நம்ம வந்து வணக்கி இதை அரைச்சி நம்ம கலக்க போகிறோம் அந்த இதில் மசாலாவில், அதனால் பெரிய வெங்காயம் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம வணக்கி அரைக்கிறதுக்கு இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். மூணு தக்காளி இந்த மாதிரி பெரிய சைஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம பச்சையாக அரைச்சி நம்ம கியூரி மாதிரி ஊற்றுறதுக்கு கியூரியாக, அதனால் இந்த அளவுக்கு. பச்சை மிளகாய் வந்து நம்ம எண்ணெயில் போடுறதுக்கு வந்து ஒரு மூணு நாலு பச்சை மிளகாய் வந்து மசால் வந்து மிளகாத்தூள், மிளகாத்தூள் வந்து இதுங்க இந்த ரெட் சில்லி பவுடரு இது ஒரு ஸ்பூன், இது வந்து மல்லிப்பொடி வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, கரம் மசாலா வந்து ஒரு 1/2 ஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை, ஒரு மூணு லவங்கம், ஒரு ஏலக்காய், லவங்கம், பட்டை இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நம்ம தவா வச்சுருக்கோம். இப்போ வந்து வணக்கி அரைக்கிறதுக்கு சும்மா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த ஆனியனை வந்து இதில் போட்டுருங்க. இஞ்சி பண்ணுறது இல்லைங்களா, இதையும் போட்டுருங்க. இந்த அளவுக்கு இந்த வெங்காயம் நம்ம போட்டு இஞ்சி பூண்டு அந்த அளவுக்கு வணங்கினா போதும். இதை அரைச்சி மறுபடியும் நம்ம தாளிக்கிறதுக்கு இந்த அளவுக்கு போட்டு எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் இந்த அளவுக்கு ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து இந்த பன்னீரை போட்டு கொஞ்சம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பன்னீர் வறுத்தோம் இல்லைங்களா, அந்த ஆயிலேயே நம்ம தட்டி வச்சிருக்கிற பட்டை கிராம்பு, ஏலக்காய், ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை போடுறோம். போட்டோன்னு நம்ம இந்த வெங்காயம், இஞ்சி பூண்டு இது வணக்கி அரைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதையும் போட்டோம். எல்லாமே இதை அரைச்சி தாங்க போட போகிறோம். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி சூப்பராக கிடைக்கும். இது இது நல்லா இப்படி வணங்கினோடனே நம்ம வெந்தே வந்து இந்த மிளகா, இந்த மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதுலேயும் போட்டு நல்லா இது பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கலர் நல்லா கிடைக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு ஆனவுடனே நம்ம இதில் வந்து பச்சை மிளகாவும் பட்டாணியும் போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி அளவுக்கு இதை வணங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, தக்காளி எடுத்து வச்ச தக்காளி இதை வந்து இதை போடுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கடைசியாக இப்போ இதில் வந்து பன்னீரை போட்டு நம்ம இறக்க போகிறோம். இந்த எண்ணெய் இந்த நம்ம இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா, இந்த எண்ணெய் மேலே வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா குடிச்சு அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் இப்படின்னு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு.
பட்டாணி போட்டு கிரேவி நம்மளுக்கு ஃபுல்காக் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு அந்த கிரேவி இந்த அளவுக்கு வருங்க. அப்போ தான் நம்ம இந்த இது ஃபுல்காவோட மட்டும் இல்லைங்க, இந்த கிரேவி பரோட்டா நாணு சப்பாத்தி எல்லாத்தோடையும் சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவ்வளோதாங்க, இப்போ வந்து இது நல்லா இப்படி இதாகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீர் கடைசியாக பன்னீர் போட போகிறோம் பாருங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஒரு ஃபுல்காவோட ஒரு பச்சை பட்டாணியும் பன்னீரும் வச்சு நான் ஒரு கிரேவி பண்ணியிருக்கேங்க. உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இது ஒன் டைம் செஞ்சீங்களா மறுபடியும் மறுபடியும் உங்களுக்கு செய்யணும்னு தோணும். செம்மையான ஒரு ஃபுல்காவோட நான் இந்த கிரேவி பண்ணி காமிச்சிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.